वेलकम टू मैथ्स वेरीसी फिफ्थ चैप्टर ला एक्सरसाइज 5.6 पाक पोरोम इंद एक्सरसाइज ला पैरामेट्रिक फॉर्मूला नमक इको इदु कोडुत्तिरुपांगा इक्वेशन कोडुत्तिरुपांगा पैरामेट्रिक फॉर्म अप्डीना एन्नना एक्स ईयुम वाई ईयुम वेरे ओरु टर्म अदा टी ங்கற டம்ல ரிலேட் பண்ணப் போறோம் टी ஓ தீட்டாவ ஒரு டம்ல ரிலேட் பண்ணது டி ங்கற டம் தான் வந்து பாராமீட்டர் சொல்லப் போறோம் சோ உதாரணத்துக்கு நமக்கு எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் டி இருக்கும் ஒய் வந்து ஜி ஆஃப் டி இருக்கும் நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி கண்டுபிடிக்கப் போறோம் இந்த டம் மட்டும் ஜீரோன இல்ல இருக்க கூடாது அத மட்டும் பாத்துக்கணும் சோ டிஒய் டிஎக்ஸ் வந்து ஜி டாஷ் ஆஃப் டி பை எஃப் டாஷ் ஆஃப் டி னு வரப் போகுது ஏனா நம்ம ஜி டாஷ் ஆஃப் டி பாத்தீனா டிஒய் பை டிடி வரப் போகுது எஃப் டாஷ் ஆஃப் டி வந்து டிஎக்ஸ் பை டிடி னு வரப் போகுது சோ ப்ராப்ளத்துக்குள்ள போவோம் சோ 5.6 ல ஃபர்ஸ்ட் சம் x 2a t ஸ்கொயர் y a t பவர் 4 சோ நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி dx பை dt யோ dy பை dt கண்டுபிடிச்சு dy பை dx கண்டுபிடிக்கப் போறோம் x எழுதிக்கோங்க டிஃபரன்ஷியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு t அப்ப dx பை dt வந்து பாத்தீனா 2 இங்க வரும் 4 a t அப்ப 4 a t y a t பவர் 4 டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t வந்து பாத்தீனா dy பை dt வந்து 4 கிலோ வரப் போகுது 4 a t கியூப் வரப் போகுது சோ dy பை dt வந்திருது dx பை dt வரப் போகுது அப்ப dy பை dx வந்து dy பை dt பை dx பை dt அப்ப 4 a t கியூப் டிவைடட் பை 4 a t 4 a t 4 a t கேன்சல் ஆச்சுனா t ஸ்கொயர் வரப் போகுது சோ ஆன்சர் dy பை dx = t ஸ்கொயர் செகண்ட் சம் x = a cos θ y = b cos θ x = a cos θ டிவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இங்க θ ஆல் டிவைட் பண்ணப் போறோம் θ dx பை θ வந்து a cos θ டிஃபரன்ஷியேட் பண்ணா minus a sin θ வரப் போகுது y = b cos θ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு θ cos θ b cos θ டிஃபரன்ஷியேட்னா sin θ வரப் போகுது minus sin θ வரப் போகுது dy by dt θ = minus b sin θ சோ dy by dx வந்து பாத்தீங்கன்னா dy by dt θ divided by dx by dt θ which is equal to minus b sin θ divided by minus a sin θ sin θ sin θ கேன்சல் ஆயிருது माइनस माइनस का आंसर है आंसर होता है बी बाय ए है डी वाई बाय डी एक्स इक्वल टू बी बाय ए थर्ड सम में एक्स इक्वल टू साइन टी वाई इक्वल टू कॉस टू टी एक्स इक्वल टू साइन टी लिखूंगा डिफरेंशिएटिंग विद रिस्पेक्ट टू टी डी एक्स बाय डी टी इक्वल टू साइन टी डिफरेंट बना कॉस टी वर पोजे वाई इक्वल टू कॉस टू टी डिफरेंशिएटिंग डिफरेंशिएटिंग विद रिस्पेक्ट टू टी போறீங்களா டி வை பை டி எக்ஸ் வந்து cos 2t வந்து பாத்தீங்கன்னா sin 2t வரும் இந்த 2t ஐ ஃபர்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் அப்ப 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 வரப் போகுது அப்ப 2 minus 2 sin 2t வரப் போகுது இந்த sin 2tங்கறது பாத்தீங்கன்னா sin 2 θ ஃபார்முலா இருக்கு sin 2 sin θ cos θங்கற வரும் அப்ப 2 into 2 minus 4 வந்துருது sin 2 cos θ வந்துருது அப்ப dy / dx = dy / dt / dx / dt which is equal to minus 4 sin t cos t divided by cos t cos t cos t cancel ஆயிருது answer வந்து minus 4 sin t னு வந்துருது fourth sum x = 4t y = 4 divided by t x = 4t ஏ t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா dx / dt வந்து 4 வந்துரும் y = 4 / t ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணியா minus 4 / t ஸ்கொயர் வரும் t 1 by t வந்து minus 1 by t ஸ்கொயர் வரும் அதனால தான் இந்த வந்துருக்கு அப்ப dy / dt dx = dy / dt / dx / dt சப்ஸ்டிட் பண்ணீங்கனா minus 1 / t ஸ்கொயர் ஆன்சர் வந்துரும் फिफ्थ सम एक्स इक्वल कॉस थीटा माइनस कॉस टू थीटा वाई इक्वल साइन थीटा माइनस साइन टू थीटा एक्स लिखोंग थीटा वाला डिफरेंशिएट पड़ा पोदे डीएक्स बाय डी थीटा इक्वल टू फर्स्ट वंदे माइनस साइन थीटा वाला रो माइनस सेकंड वंदे कॉस टू थीटा वाला रो माइनस साइन टू थीटा अपर द टू थीटा डिफरेंशिएट पड़नो अपर माइनस साइन थीटा द माइनस माइनस प्लस आयरो प्लस साइन टू थीटा इनटू टू वरो இது முன்னாடி வந்து 2 sin θ sin 2 θ - sin θ அடுத்து y = sin θ - sin 2 sin 2 θ வரும் θ ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா dy / dt dθ = sin θ க்கு வந்து cos θ வர போகுது அப்புறம் sin 2 θ க்கு வந்து பாத்தீங்கனா - cos 2 θ - தான் உள்ளது cos 2 θ வரும் இந்த 2 θ ஃபர்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்ப cos θ - cos 2 θ * 2 வரும் இந்த 2 உள்ள கொண்டு வந்துங்க cos θ - 2 cos θ வரும் अब dy by dx रेंडे सब्स्टिट्यूट பண்ணினா cos θ - 2 cos θ / 2 sin θ 2 θ - sin θ sin θ ஆராசம் x = a * θ
theta minus sin theta, y equal to a into 1 plus cos theta. X எழுதிக்கோங்க, x equal to a உள்ள மல்டி பண்ணுங்க, a theta minus a sin theta. தீட்டா உள்ள டிஃபரன்ஸ் பண்ணியா, dx by d theta equal to a theta ங்கிறது a மட்டும் வரும், a sin theta ங்கிறது a cos theta வரும். அப்ப a minus a cos theta, a காமன் எடுத்தீங்கன்னா dx by d theta equal to a into 1 minus cos theta. y equal to a plus a cos theta இருக்கு. இதை தீட்டாவில் டிஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா இது ஜீரோ வந்துடும், ஏ காஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா வரும். அப்போ ஏ மைனஸ் ஏ சைன் தீட்டான்னு ஆன்சர் வரும். ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, டிஒய் பை டிஎக்ஸ் இக்குவல் டு மைனஸ் ஏ சைன் தீட்டா டிவைட் பை ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் தீட்டா. இதில் இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சைன் தீட்டா வந்து டூ சைன் தீட்டா பை டூ காஸ் தீட்டா பை டூவும், ஒன் மைனஸ் காஸ் தீட்டாங்கிறது டூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை டூ. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா வந்து எல்லா இடத்துலையும் ட்ரிகனோமெட்ரியில் வரும், இதில் வரும், எல்லா இதுலேயும் வரும், நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா சைன் தீட்டாவுக்கு வந்து ஏ சைன் தீட்டாவில் வந்து மைனஸ் டூ சைன் தீட்டா பை டூ காஸ் தீட்டா பை டூன்னு வரும். ஒன் மைனஸ் காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா டூ சைன் ஸ்கொயர் தீட்டா வரும், தீட்டா பை டூ வரும். ஸோ இது ஒரு சைன் தீட்டா பை டூ சைன் தீட்டா பை டூ கேன்சல் ஆயிரும். காஸ் தீட்டா பை டூ பை சைன் தீட்டா டூ பை டூங்கிறது வந்து காட் தீட்டா பை டூன்னு ஆன்சர் வரும். மைனஸ் காஸ் தீட்டா பை டூ டிவைட் பை சைன் தீட்டா பை டூ விச் இஸ் இக்குவல் மைனஸ் காட் தீட்டா பை டூ, டிவை பை டிஎக்ஸ் இக்குவல் மைனஸ் காட் தீட்டா பை டூ. அடுத்து செவன்த் சம்மு, எக்ஸ் இக்குவல் டு சைன் கியூப் டி டிவைட் பை ரூட் ஆஃப் காஸ் டூ டி, ஒய் இக்குவல் டு காஸ் கியூப் டி டிவைட் பை ரூட் ஆஃப் காஸ் டூ டி. எக்ஸ் எடுத்துக்கோங்க, டி ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், யூவி ஃபார்ம் யூ பை வியூவில் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ டிஎக்ஸ் பை டிடி இக்குவல் டு கீழே வந்து வி ஸ்கொயர் வந்துடுது, இங்கே வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ டேம் வந்து சைன் கியூப் டி, வி டேம் அப்படி எழுதிக்கோங்க, மைனஸ் யூ டேம் அப்படி எழுதிக்கோங்க, டி பை டிஎக்ஸ் ஆஃப் டிடி ஆஃப் வி டேம் எழுதிக்கோங்க. சைன் கியூப் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா த்ரீ சைன் ஸ்கொயர் டி, அப்புறம் சைன் டியை டிஃபரன்ஷியேட் ஃபர்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டி பை டிடி ஆஃப் சைன் டி, ரெண்டு அதர் டைம் அப்படியே இருக்குது. இந்த ஒன் இது இது அப்படியே எழுதிக்கிறீங்க, இந்த டைம் வந்து ரூட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் பை டூ ரூட் எக்ஸ் வரும், ஒன் பை டூ ரூட் ஆஃப் காஸ் டூ டி வரும். இந்த காஸ் டூ டியை ஃபர்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ த்ரீ சைன் ஸ்கொயர் டி, இது ஏற்கனவே இருக்கிறதா ரூட் ஆஃப் காஸ் டூ டி, சைன் சைன் டியை டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் டி வரும், மைனஸ் இந்த பக்கம் வந்து சைன் கியூப் டி பை டூ ரூட் ஆஃப் காஸ் டூ இருக்கும், காஸ் டூ டியை டூ த்ரீ டூ டியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டூ த்ரீ வரும், இந்த டூ டியை ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், கீழே வந்து காஸ் டூ டி வரும். ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ சைன் ஸ்கொயர் டி இன்ட்டு காஸ் டி ரூட் ஆஃப் காஸ் டூ டி, அந்த டூ டிங்கிறது டூ ஆன்சர் டூ வரும், டூ சைன் கியூ டி பை டூ காஸ் டூ டூ ரூட் ஆஃப் டூ கா ரூட் ஆஃப் காஸ் டூ டி இன்ட்டு சைன் டூ டி வரும், டிவைட் பை காஸ் டூ டி, டூ டூ கேன்சல் ஆகிரும். இந்த ரூட்டை வந்து காமனாக எடுக்க போகிறீங்க, எடுத்து கீழே கொண்டு வர போகிறீங்க, கொண்டு வந்தீங்கன்னா த்ரீ த்ரீ சைன் ஸ்கொயர் டி காஸ் டி ரூட் ஆஃப் காஸ் டூ டி ரூட் ஆஃப் காஸ் டூ டி ப்ளஸ் சைன் கியூப் டி சைன் டூ டி டிவைட் பை காஸ் டி இன்ட்டு ரூட் ஆஃப் காஸ் டூ டி, இது வந்து ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா காஸ் டிஏ டூ டியாக மாறிடும். ஸோ த்ரீ சைன் ஸ்கொயர் டி காஸ் டி இன்ட்டு காஸ் டூ டி டி டூ டி ப்ளஸ் சைன் கியூ டி சைன் டூ டி டிவைட் பை காஸ் டூ டி ரூட் ஆஃப் காஸ் டூ டி டி. இப்போ ஒய் எடுத்துக்கோங்க, காஸ் கியூப் டி டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் காஸ் டூ டி வரும், வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டிஒய் டிடி இது வந்து வி பை யூ பை வி ஃபார்முலா, டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைமோட டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் டைம் எழுதிக்கோங்க, மைனஸ் ஃபஸ்ட் டைம் எழுதிட்டு செகண்ட் டைமோட டிஃபரன்ஷியேஷன் டிவைட் பை வி ஸ்கொயர் எழுதுங்க. ஸோ காஸ் கியூப் டி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா த்ரீ காஸ் ஸ்கொயர் டின்னு வரும், அப்புறம் இதை ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை அப்படி ஏற்கனவே இருக்கிற டைம் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஒன் பை ரூட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ஒன் பை டூ ரூட் ரூட் எக்ஸ் வரும், ஸோ டூ ரூட் ஆஃப் காஸ் டூ டி வரும், அப்புறம் காஸ் டூ டியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இந்த டைம் அப்படியே இருக்கும், டிவைட் பை காஸ் டூ டி. ஃபர்தர் எக்ஸ்ட் பண்ணும்போது த்ரீ காஸ் ஸ்கொயர் டி ரூட் ஆஃப் காஸ் டூ டி போக காஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும் மைனஸ் சைன் டி வரும், மைனஸ் ஒன் பை டூ ரூட் ஆஃப் காஸ் டூ டி காஸ் டூ டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் டூ டி, இந்த டூ டியை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், இது அப்படியே எழுதிக்கோங்க, டிவைட் பை காஸ் டூ காஸ் டூ டி. ஸோ ஃபர்தர் எக்ஸ்ட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ காஸ் ஸ்கொயர் டி சைன் டி ரூட் ஆஃப் காஸ் டூ டி ப்ளஸ் டூ பை டூ சைன் டூ டி ரூட் ஆஃப் காஸ் டூ டி, இந்த டூங்கிறது பார்த்தீங்கன்னா டூ டியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுல வரும், காஸ் கியூ டி டிவைட் பை காஸ் டூ டி.
இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் வரும் கீழே வந்துடும். ஸோ இது இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் த்ரீ காஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு சைன் டி இன்ட்டு காஸ் டூ டி ப்ளஸ் சைன் டூ டி காஸ் கியூ டி டிவைட் பை காஸ் டூ டி ரூட் ஆஃப் காஸ் டூ டின்னு வரும். ஸோ டிஒய் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிடி பை டிஎக்ஸ் பை டிடி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் உள்ளது ரெண்டுலேயும் இருக்குது ஒரே மாதிரி இருக்கும், கேன்சல் ஆகிரும், நியூமினேட்டர் மட்டும் வரும். ஸோ அதை எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த காஸ் டூட்டிங்கிற ஃபார்முலா சைன் டூட்டிங்கிற ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணி இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். முதல்ல சைன் டூட்டிங்கிற ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ண போகிறோம். டிஒய் பை டிஎக்ஸ் டூ சைன் டூ டி ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா டூ சைன் டி காஸ் டின்னு வரும். மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் வரப்போகுது. மற்ற இந்த ரெண்டு டேம் அப்படியே தான் இருக்கும்போது இந்த சைன் டூ டிவி மட்டும் எக்ஸ்ட் பண்ணி இங்கே டூ சைன் டூ காஸ் டி வரப்போகுது, இங்கே டூ சைன் டி காஸ் டி வரப்போகுது. ஸோ இந்த டேம்லேயும் இந்த டேம்லேயும் பார்த்தீங்கன்னா சைன் டி காஸ் டியை வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறோம். சைன் டி காஸ் டி சைன் டி காஸ் டி ரெண்டு மேலேயும் கீழே எடுக்கிறோம், ரெண்டும் கேன்சல் ஆக போகுது. உள்ள இருக்க டைம் பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ காஸ் டி காஸ் டூ டி ப்ளஸ் டூ காஸ் கியூ டி டிவைட் பை த்ரீ சைன் டி காஸ் டூ டி ப்ளஸ் டூ சைன் ஸ்கொயர் டி வரப்போகுது. இப்போ ஃபர்தராக இந்த காஸ் டூ டூங்கிற ஃபார்முலா எக்ஸ்ட் பண்ண போகிறோம். காஸ் டூ டிங்கிற பார்த்தீங்கன்னா மேலே வந்து டூ காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் ஒன்று எழுத போகிறோம், கீழே வந்து ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டின்னு எழுத போகிறோம். எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ் காஸ் கியூப் டி ப்ளஸ் த்ரீ காஸ் டி ப்ளஸ் டூ காஸ் ஸ்கொயர் டின்னு வரும். கீழே வந்து த்ரீ சைன் டி மைனஸ் சிக்ஸ் சைன் கியூப் டி ப்ளஸ் சைன்ஸ் கியூப் டின்னு வரும். எதுக்கு இங்கே சைனு எதுக்கு அந்த காசு எடுக்கணும்னா கீழே வந்து நமக்கு சைன் இருக்கிறனால சைன் வச்சு எடுக்க போகிறோம், மேலே வந்து காசு இருக்கனால காசு வச்சு எடுக்கிறோம். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் காஸ் கியூப் டி ப்ளஸ் த்ரீ காஸ் டி டிவைட் பை த்ரீ சைன் டி மைனஸ் ஃபோர் சைன் கியூப் டி. மேலே உள்ள டைம் பார்த்தீங்கன்னா காஸ் த்ரீ டைம் மாதிரி இருக்கும். மைனஸ் இந்த இதை அங்கிட்ட கொண்டு போங்க, மைனஸ் வெளியே வச்சுட்டு கொண்டு பண்ணிங்கன்னா த்ரீ அதாவது ஃபோர் காஸ் டி மைனஸ் காஸ் த்ரீ த்ரீ காஸ் டின் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா காஸ் த்ரீ தீட்டாங்கிற ஃபார்முலாவில் இருக்கும். கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா சைன் த்ரீ தீட்டாங்கிற ஃபார்முலா இருக்கும். ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் த்ரீ டி டிவைட் பை சைன் த்ரீ டி ஸோ மைனஸ் காட் த்ரீ டின்னு வரும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் காட் த்ரீ டி. தேங்க்யூ.